ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வெங்காயத்தூள் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த அளவுக்கு வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாலு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்மளுக்கு தூள் பஜ்ஜி வந்து ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் ஆப்பத் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆப்பத் சோடா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட் லைட்டாக நம்மளுக்கு ஊற்றும் போது நல்லாவே உதிரியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம எண்ணெயில் போடும் போது நம்ம கையால் பிசையும் போதே வந்து தனித்தனியாக வந்து வெங்காயம் விழுற மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா மசாலாவும் ஒட்டி வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பிசைஞ்சு விட்றலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வெங்காயமாக நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்றலாம். இந்த மாதிரி வந்து உதிர்த்து விட்டுங்க. எண்ணெயில் இருக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பெரட்டி விட்றலாம். எண்ணெயில் வர்ற பபுள்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு அடங்குற வரைக்கும் நல்லா வந்து பொரியணும். இப்போ நம்மளுக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், டேஸ்டியான தூள் பஜ்ஜி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.